ஸோ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 7.1 எக்ஸாம்பிள் 7.1 பிஸ்னஸ் மேத்ஸில் பார்க்க போகிறோம். இதில் கொடுக்கப்பட்டது வந்து ஏ அண்ட் பி ரெண்டு பேர் வந்து ஒரு கேம் விளையாடுறாங்க. அதனுடைய வின்னிங் ரேஷியோ வந்து 3:2 ஏ மற்றும் பி என்ற இருவர் விளையாடும் விளையாட்டில் கிடைக்கக்கூடிய அந்த வெற்றி வாய்ப்பு வந்து 3:2 விகிதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபைண்ட் ஏ சான்ஸ் ஆஃப் வின்னிங் அட்லீஸ்ட் த்ரீ கேம்ஸ் ஆகுது வின் பண்ணக்கூடிய அந்த சான்ஸ், அந்த ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே அட்லீஸ்ட் அப்படின்னவே சொல்லியிருக்கிற வி ஆர் யூஸிங் த சிம்பிள் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 3, அப்போ 4 வரும், தென் 5 வரும், அவ்வளோதான். ஏன்னா மொத்தம் வந்து எவ்வளோ கேம்ஸ் கொடுத்துருக்கு, இங்கே டோட்டலாக 5 இல்லையா, டோட்டலி 5 கேம்ஸ். ஸோ ஏ அண்டு மற்றும் பி ஆகிய இருவர் விளையாட்டு வீரர்கள் ஒரு விளையாட்டினை வெற்றி வாய்ப்பு பெறும் விகிதம் 3:2 5 முறை விளையாடும் பொழுது ஏ ஆனது குறைந்தது 3 முறை வெற்றி பெற நிகழ்தகவு யாது? இப்போ அதை அழிச்சிட்டு போடலாம். ஸோ லெட் பி பி ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் அட்லீஸ்ட் 3 கேம்ஸ் பை த பிளேயர் ஏ. பிளேயர் ஏ மூலம் 3 கேமாவது வின் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் பைனாமியல் ப்ராபபிலிட்டி தீரம் என்ன, ப்ராபபிலிட்டி தீரம் ஏற்கனவே பார்த்துருக்கேன். எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, என்சிஎஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ். நம்ம கொஸ்டின் படி இந்த இடத்துல என் என்பது 5, ஏன்னா 5 கேம்ஸ் விளையாடுறாங்க. ஸோ என் வந்து 5, பிங்கிறது 3, ஏன்னா ஏ வந்து 3 கேம்ஸ் வந்து அவங்க வின் பண்ணக்கூடியது. தென் கியூ என்ன, 1-, இங்கே வந்து வெறும் 3 எழுதக்கூடாது, 3/5, ஏன்னா டோட்டல் பார்ட்ஸ் வந்து 5, அதில் வந்து ஏனுடைய பங்கு வந்து 3. ஸோ 1-P = 1-3/5 என்ன வரும், 2/5. இப்போ இது எல்லாமே எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏன்னா அட்லீஸ்ட்னு வரப்போ ஏற்கனவே சொன்னேன் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 3, 3, 4, 5 அட்லீஸ்ட் அப்படின்னா 3வது அல்லது 4 அல்லது 5. அப்போ இந்த இடத்துல என்ன எழுதுனா, ஸோ சாரி, இங்கே என்ன எழுதுனா, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3, தென் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4, தென் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5 இல்லையா. அப்போ இங்கே இது படி என்ன எழுதலாம், 5C3, தென் இங்கே பி என்ன, பி வந்து 3/5 இல்லையா, தென் பவர் எக்ஸு, எக்ஸ் வந்து 3. இந்த இடத்துல இதையும் எழுதிக்கலாம், அண்டு எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். தென் கியூ என்ன, 2/5, தென் இந்த இடத்துல 2 இல்லாட்டி 3-2 ஃபார்முலா என்ன, என் மைனஸ் எக்ஸு, என் வந்து 5, தென் மைனஸ் எக்ஸு 3 இல்லாட்டி டைரெக்டாக இந்த இடத்துல 2 எழுதிக்கலாம். ஏன்னா இது ஆட் பண்ணால் 5 வரணும், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ ஒரு பார்ட் எழுதிட்டோம், ப்ளஸ் அங்கே இடையெல்லாம் நான் இப்படியே மடித்து எழுதுறேன், ஆர் அதர்வைஸ் கியர் யூ ரைட்டு. தென் 5C4, 3க்கு அப்புறம் என்ன வரும், 4 இல்லையா, 5C4, தென் 3/5, இங்கே என்ன வருது, 4, தென் 2/5, அடுத்தது 1, ஏன்னா இது ரெண்டும் ஆட் பண்ணால் என்ன வரணும், நமக்கு மொத்தம் 5 வரணும். ஸோ இந்த இடத்துல 1, அடுத்தது 5C5, தென் 3/5, இந்த இடத்துல 5, தென் 2/5, இந்த இடத்துல 0, ஏன்னா இங்கே ஆல்ரெடி இங்கே 5 வந்துருச்சு, ஸோ 0. அப்படிலாம் இல்லாட்டி நீ வேணால் இந்த இடத்துல இப்படி எழுதிக்க, 5-5 அப்படின்னு சொல்லி எழுதிக்க. ஸோ என்சிஎஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எஸ், இதனுடைய கால்குலேஷன் பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்ம நீ உனக்கு கண்டிப்பாக வந்து நார்மல் கால்குலேட்டர் அலௌடு, சயின்டிஃபிக் கால்குலேட்டர் அலௌடு இல்லை, நார்மல் கால்குலேட்டரில் இதை நீ வச்சு போட்டலாம். நமக்கு இது என்ன என்ன பண்ணுவ, 3/5 ஹோல் கியூப் டைரெக்டாக நார்மல் கால்குலேட்டரில் அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணிக்கலன்னா, தெரியல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இப்படி தான் நான் போடுறேன், உங்களுக்கு வேறு மெத்தட் ஃபாலோ பண்ணால் அதை ஃபாலோ பண்ணிக்க, ஏன்னா நான் பாட்டு கண்டுபிடிக்க முடியாது அப்படிலாம் சொல்ல முடியாது. இது வந்து 3/5 வந்து 0.6, கால்குலேட்டரில் அடித்து பார்த்தீங்கன்னா 0.6. ஸோ 0.6 மூணு தடவை போட்டு ரஃப்ல இப்படி எழுதிக்க. பவர் 4 அப்படிங்கிறப்ப அதை அழிக்க வேண்டாம், அதிலே திரும்ப மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், 0.6 சொல்லி அடிச்சின்னா இது வந்துடும். பவர் 5ங்கிறப்போ திரும்ப அழிச்சிட்டு ஃபஸ்ட்டு இருந்து வராமல்
திரும்ப அது ஒரு 0.6 போட்டிங்கன்னா இந்த நம்பர் வந்துடும். அடுத்து 2/5 அப்படிங்கிறப்போ 0.4. ஸோ ஹோல் ஸ்கொயர் போடுறப்போ இது இது வந்து நீ ரஃபில் ஓரத்தில் போட்டு வச்சுட்டு இப்போ இதில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ 5c3னா என்ன, 5 × 4 × 3 / 2 × 1 இது எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். 5c4னா என்ன, தட் இஸ் ஈக்குவல் டு 5c1. 5c4 இஸ் ஈக்குவல் டு 5c1 உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே, பிகாஸ் ஃபார்முல என்ன, NCR ஈக்குவல் டு NC(n-r). ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன வரும், இங்கே வந்து 0.4 ஹோல் ஸ்கொயர்டு வரும் இல்லையா, இங்கே 3 இங்கே 4 3 இல்லை இங்கே 1 வரும் இல்லையா, ஏன்னா இது ரெண்டு ஆட் பண்ண என்ன வரணும், 1 வரணும், 5 வரணும். இது ரெண்டுடைய டோட்டல் எப்போவுமே 5 இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்க, ஏன்னா டோட்டல் கேம்ஸ் எவ்வளவு 5. தென் ப்ளஸ் அடுத்தது இந்த தேர்ட் ஒன், 5c5 இஸ் நத்திங் பட் 1 பிகாஸ் NCN ஈக்குவல் டு 1. தென் 3/5, ஸோ 0.6 ஹோல் பவர் 5. அடுத்தது இங்கே இங்கே என்ன வரும், 0.5 ஹோல் பவர் 0, ஏன்னா எவ்ரி டைம் யூ செக் திஸ், இது ஆட் பண்ணால் 5 வரணும், இதை ஆட் பண்ணால் 5 வரணும், இதை ஆட் பண்ணால் 5 வரணும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்குரிய ஆன்சர் எடுத்து இந்த இடத்துல எழுதிக்கிறேன். இப்போ இது எல்லாமே இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இது இது கேன்சல் ஆயிரும். இங்கே 3 போட மறந்துட்டேன், 3 × 2 × 1 3 கேன்சல் ஆயிடும். ஸோ 10 × இங்கே இங்கே எழுதியிருக்கிறோம் இல்லையா, இதை எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். 216 3 இது என்ன வரும், 0.16 அல்லது 0.16. கண்டிப்பாக மறக்காமல் ப்ராக்கெட் போட்டுக்க, இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆயிடும். இதோட ஆன்சர் இங்கே என்ன இருக்குது, 0.1296, இங்கே 1 டைம் 0.4. தென் ப்ளஸ் தனியாக இங்கே 1 விட்டுரு, இதுக்கு இங்கே என்ன இருக்குது, 0.01. ஸோ 0.7776, என்திங் ஃபார் 0 1 அதையும் விட்டுரு. இப்போ இதை நம்ம 1/1 எழுதி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கு. டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிட்டுருந்தால் டைம் ஆயிரும், அதனால் இது ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம். இஃப் யூ ஆட் திஸ் யூ ஆர் கெட்டிங் 0.6893. புக்கில் வர அதே ஆன்சர் வந்து இங்கே இருக்குது.